தன்னேர் இல்லா தமிழர் பெருஞ்சிறுத்தை என் தம்பி. இவருடைய ஆற்றல் மிக்க பேச்சும் இவருடைய ஞானமும் என்னை என்றும் கவர்ந்திருக்கிறது. என்றோ சொல்லி இருக்கிறேன் அவரை அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம். எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்ற புத்தகம். இவையெல்லாம் நான் படித்து மகிழ்ந்தவை. எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்றால் எதிரி என்று யாரும் இல்லை என்பதுதான் பொருள். அவர்கள் தன் நிலை உணராதவர்கள், நிலை உணர்ந்தவர்கள் அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு எதிரி யாருங்கிறத அரசியல் முடிவு பண்ணி ஆகணுங்க. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்லாம் அறிவுரை சொன்னாங்க எனக்கு. நான் அரசியலுக்கு வருவதற்கும் முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன். சாதியம்தான் என் எதிரி. என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை. என் சினிமாக்களும் அப்படித்தான். பின்னாங்க சினிமாவுக்கு சாதி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சொல்றேன், இது பதில் இல்ல, விளக்கம். குடியின் கொடுமையை பத்தி, ஆல்கஹாலின் கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான்? ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான். அவன் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது. ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை, நிறைவு கருத்தை சொல்ல முடியும். அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாகாது, விமர்சிப்பதாகும். அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கே. ஆனா சாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்கணுங்கும் போது, ஆமா எடுக்கணுங்கிறீங்களே, சாதியே இல்லைங்கிறீங்க, கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறீங்களே அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. இது பதில் அல்ல, விளக்கம். சரித்திரம், இன்னும் எத்தனை பேர் அடிமை விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது. இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான், இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான். அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த கணக்கெடுப்பு ஏன் எடுக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை முதலில் சொன்னேன். இந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை 1921 ஒரு முடிவு எடுக்கப்பட்ட போது வெள்ளைக்காரன் இருந்த நேரம் பதறி போனார்கள் சனாதனவாதிகள். அதற்கு பிறகு 1979 மண்டல் கமிஷன் அமைக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, இப்பொழுது பாஜக என்றிருக்கும் கட்சி அப்பொழுது இல்லை. ஆனால் நிறமும் குணமும் மாறாதிருந்தார்கள். அவர்கள் பெரும் கோஷம் எழுப்பினார்கள். அதற்கு பிறகு விபி சிங் அந்த கமிஷனை அமல்படுத்த முற்படும் போது பாஜக செய்த ரகளையை நாம் இன்னும் மறந்த பாடில்லை. அதற்கு பிறகு அதற்கு சமரசம் செய்வது போல் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் என்ற ஒரு கவிட்டையை செருக பார்த்தார்கள். ஆங்கிலத்தில் கவிட் என்பார்கள். அது மாதிரி ஒரு கவிட்டை செருக பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. சரி, ஜாதிக்கு தான் அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கு என்ன பாக்க கடற்கரையோரம் என்று சொன்னால் அது புரியும். தமிழ்நாடு மீனவர்களை காக்க தவறிய அரசு இந்த ஒன்றிய அரசு. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் எப்பொழுதும் இல்லாத அது மாதிரியான நம் கடலோடிகள் கைதாவதும், அவர்கள் படகுகள் கைப்பற்றப்படுவதும்,
பிறகு ஏலம் விடுபடுவதும் அவர்கள் சிறையில் எடுக்கப்படுவதும் என்றும் இல்லாத அளவுக்கு இன்று கூடிக்கொண்டிருக்கிறது. இல்ல இல்ல, இது இவர் பண்ணது, அவர் பண்ணது, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னா எங்களுக்கு சரித்திரம் சொல்லாதீர்கள். இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் பல ஆயிரம் ஆண்டு காலமாக பகையும் உறவும் மாறி மாறி இருந்திருக்கிறது. அந்த சரித்திரம் படித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் தெரியும். ஆக இந்த சரித்திர கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க இந்த பத்தாண்டு காலம், அதை சொல்லுங்கள். ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு என்பதுதான் உண்மை. விவசாயிகளின் துயரம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம், இன்ஜஸ்டிஸ். இத அவங்க நியாயம் கேட்டாங்க, அங்க போய் போராடினாங்க, உடனே சரி பாராமுகமாக இருக்கிறார் என்ற செய்தி பரவ ஆரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள். ஆதார விலையுடன் இல்ல, ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்ல. ஆனால் செய்யவில்லையே என்று இதுபோல் கோஷம் எழுப்பிக்கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசுவதும் ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும் ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள். சரிங்க, நீங்க நகரத்தில் வாழற ஆளு, சினிமாவில் நடிக்கிற ஆளு, உங்களுக்கு என்னங்க கவலை? என்ன சோறு திங்கிறல்ல, அந்த நன்றி. குறைந்தபட்ச ஆதரவு அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? புயல் மழை காரணமாக சேதம் ஏற்பட்டு அல்லது அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு விலை குறைந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஆதரவு தரும் விலைதான் அந்த ஆதரவு விலை. சோப்பு சீப்பு கண்ணாடிக்கெல்லாம் ஆதார விலை மார்க்கெட் பிரைஸ் என்று நிர்ணயிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் செய்ய தெரியவில்லை? நீங்க ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க. இங்க எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறேன், இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடைத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? தம்பிகளே சொல்லுங்கள், இருக்கா? அதான் கை உயர்ந்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஓஹோ, ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிட்டு போகிறது, ஒருத்தருக்கும் கிடைக்கவில்லை. இதே பதில் தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள். அரசாங்க வேலை கிடைக்கல, இவங்களா தேடிக்கிட்டது தான். இங்க இந்த சந்தையில் என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்கிறார்கள். மத்திய அரசு வேலைகள் 30 லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம், அதை கூட செய்யவில்லை இவர்கள். அதற்கு மாறாக பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரைவாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாங்க, என்ன நீ வா போகணும் பேசுறாரு அப்படின்னு. எல்லாரும் பேரும் நீன்னு முடியுது, நான் என்ன பண்றது? அதானி அம்பானி, அது ஒரு மோசடியா? அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர மோசடி, அது பத்திரமா இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பத்திரமா இருக்காது, இருக்க கூடாது. சட்டத்தை வளைத்து அதிகாரப்பூர்வமாக பணத்தை பறிக்கும் வழிதான் அது. மரத்தையே குத்தை கூட எடுத்தது இல்லாமல் குக்கியும் கூடையும் வச்சுக்கிட்டு மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு பறிக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு சிந்தினா மண் ஓட்டுனதை ஊதி சாப்பிடறவனை பார்த்து டேய் சுட்ட பணம் சொல்றான்டா, சுட்ட பணம் சொல்றான்னு கத்துறாங்க. இவங்க மட்டும்தான் வாங்கினாங்களா, மத்தவங்க எல்லாம் வாங்கலையா? நீங்க தானே அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்ததே, சட்டப்பூர்வமாக்கினதே, அதுல ஏதாவது பயனடுமா என்று பொறுக்கின பழங்கள் அது. ஒரு பழம்
அவையார் கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா, அவையார கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு மரத்துல உட்காந்துட்டு கேட்கிறாங்க. நம்மளை பார்த்து நீங்க சொல்லுங்க, இவ்வளவு பணம் கொடுக்கறாங்களே, ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுக்கறாங்களே, எந்த முதலாளியாவது ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவானா? ஒரு ரூபா போட்டா ஒன்பது ரூபாய் எடுக்கணுங்கிறது தானே வியாபாரியின் குணம். அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள். அவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு இடி, இன்கம் டாக்ஸ் ரெய்டு போன்றவர், அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை ரெய்டுகள் அனுப்புவாங்க. அதுல வந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்காங்களேன்னா அவங்க பேர்ல முடிக்க விடுவாங்க. விசில் அடிச்ச உடனே வந்தவங்க கொஞ்சம் பேர், தொல்ல தாங்க முடியாம மசிந்தவர்கள் சில பேர். இன்னொரு கேள்வியும் இருக்கு எனக்கு, சில கம்பெனிகள் தங்கள் வருவாயை விட அதிக பணத்தை கொடுக்கிறார்கள். அப்ப அந்த பணத்துக்கு என்ன வண்ணம், அந்த பணத்தோட வண்ணம் என்ன? அதுதான் கருப்பு பணம். இதை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களே, குளத்தில் இருக்கிற முதல்ல எல்லாம் நான் எப்படியாவது வெளியேற்றிடுறேன் அப்படின்னு குளத்து தண்ணி எல்லாம் நம்மளையே வாரி வெளியில இறக்க சொல்லாங்க. மீன் எல்லாம் செத்து போச்சு, முதலை எல்லாம் நடந்து வெளியே வந்துருச்சு. அந்த முதலைகளிடமிருந்து வசூலித்த பணம் தான் இந்த அரசியல் பத்திரம். ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானது, சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது, மீனவர்களை பாதுகாக்க தவறியது, விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு. பெண்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு. இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு. ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது. அதனால் மாற்றி சொல்லுகிறேன், இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல, மக்களோடு ஒன்றாத அரசு.